பொது சிருஷ்டியில் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரண்ட் நம்பர் 1671, பக்கம் 232. தலைப்பு: உன் வாழ்வு பிராயத்தில். ஆதார வசனம் பிரசங்கி 12:1. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் நீ உன் வாழ்வு பிராயத்திலே உன் திருஷ்டிகரை நினை. கர்த்தருடைய பிள்ளைகளில் யாரெல்லாம் தங்கள் இருதயங்களை அவரிடம் சிறு பிராயத்திலேயே கொடுத்து தங்கள் வழிகளை அவரது வழிநடத்துதலுக்கு ஒப்படைத்தார்களோ அவர்கள் அனைவருமே தாங்கள் சரியான பாதையில் சிறு பிராயம் முதல் பிரயாணித்ததன் வாயிலாக கிடைக்க பெற்ற எண்ணற்ற ஆசீர்வாதங்களுக்கு சாட்சி பகர முடிகிறவர்களாய் இருப்பார்கள். நம் மத்தியில் மிகவும் இளையவர்களாய் காணப்படும் சிலர் ஜீவிதத்தின் பாதைகளில் முதலாம் அடியை எடுத்து வைப்பதை காண்கையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். அத்தகைய இளைய யாத்திரிகர்கள் அனைவரிடமும் நாங்கள் சொல்லுவதாவது, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சிலுவையின் இளம் வீரர்கள் என புறப்படுகிறீர்கள். நீங்கள் தைரியமுள்ள உண்மையுள்ள போர் சேவகர்களாய் காணப்பட வேண்டும் என்றும் போர் சேவகனுடைய முதலாம் கடமை என்பது தளபதியாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிவதாகும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகின்றோம். நீங்கள் என்ன செய்ய அவர் விரும்புகின்றார் என்பதை கூர்ந்து கவனித்து புரிந்து கொள்ள முயற்சியுங்கள். பின்னர் உங்களால் அவரது வழிகாட்டுதலில் உள்ள ஞானத்தினை புரிந்து கொள்ள முடிகிறதோ இல்லையோ அந்த வழிகாட்டுதலுக்கு உடனடியாக கீழ்ப்படியுங்கள் என்பதே ஆகும். ஒரு குழந்தையானது எத்தனை சிறு பிராயத்தில் தன் இருதயத்தை தேவனுக்கு கொடுத்து அவருக்கு முழுமையாய் அர்ப்பணம் பண்ணிடலாம் என்றுள்ள கேள்வி அநேகரிடம் காணப்படுகின்றது. ஆனால் அவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே அல்லது கருத்தரிப்பதற்கு முன்னதாகவே அவர்களது பெற்றோர்கள் அவர்களை கர்த்தருக்கு அர்ப்பணித்திடலாம் மற்றும் அர்ப்பணித்திட வேண்டும் என்று வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக தெரிவிக்கின்றதாய் இருக்கிறது. இப்படியால் பிள்ளை பிறப்பதற்கு முன்பதாக அதன் மீது செயல்படும் பெற்றோரின் செல்வாக்கானது தேவபக்திக்கு நேரான மன விருப்பத்தினையும் ஆவிக்குரிய சொத்தையும் பிள்ளைகளுக்கு அளித்திடும். மேலும் அறிவு வளர்கையில் இந்த இயல்பானது மனப்பான்மையானது வளர்ந்து பெருகி உயிருள்ள பக்தியாகிவிடும். ஆகையால் மிக சிறு வயதிலேயே சிறு பிள்ளையானது தேவனுக்கான முழுமையான அர்ப்பணமாகிய பெற்றோரின் உடன்படிக்கையினை புரிந்த நிலையில் ஒப்புக்கொண்டிடும். இப்படி எதிர்பார்க்கப்பட வேண்டும் மற்றும் இப்படியாக கூடுமான மட்டும் சீக்கிரமாய் செய்திட வழிநடத்தப்பட வேண்டும். கர்த்தருக்கு சிறு பிராயத்திலேயே அர்ப்பணம் பண்ணினவர்கள் குறித்த அநேகம் குறிப்பிடத்தக்க உதாரணங்கள் வேத வாக்கியங்களில் நமக்கு இருக்கின்றன. யோவான் ஸ்நானனை குறித்து பார்க்கையில் அவரது பெற்றோர்கள் அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின்படியேயும் நியமங்களின்படியேயும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். லூக்கா 1:6 என்றும் ஜபங்களுக்கு பதிலாய் இவர் தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கொடுக்கப்பட்டார் என்றும் சொல்லப்பட்டுள்ளது. லூக்கா 1:15, லூக்கா 1:6, 15, 44, 66 மற்றும் 80. இது போலவே பவுலும் அவரது பிறப்பு முதற்கொண்டு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருந்தார். கலாத்தியர் 1:15, அப்போஸ்தலர் 26:4-5 மற்றும் யூத மார்க்கத்திலிருந்து இவர் கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு மாறிவிடுவதற்கு நீண்ட காலத்திற்கு முன்னதாகவே தேவனுக்கு வைராக்கியமாய் காணப்பட்டார். அப்போஸ்தலர் 22:3-4. இப்படியாகவே தீமோத்தேயுவின் காரியமும் சாமுவேலின் காரியமும் மோசேயின் காரியமும் காணப்பட்டது. 2 தீமோத்தேயு 1:5, 3:15, 1 சாமுவேல் 1:11, 24-28, 2:11, 18-19 மற்றும் யாத்ராகமம் 2:1. இப்படி சிறு பிராயத்திலேயே கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள்
பிற்காலங்களில் அநேகருக்கு இன்னலையும் சிரமத்தினையும் கொண்டு வந்திட்டதான அநேகமான கண்களிலிருந்து அநேகமான சிக்கல்களிலிருந்து தப்பி விடுவார்கள். மனம் போன போக்கில் ஜீவிப்பதன் காரணமாய் எப்போதும் வரும் கசப்பான அறுவடையினை இத்தகையவர்கள் அறுத்திட வேண்டியதில்லை. இவர்கள் தேவ பக்தியுள்ள ஜீவியங்களை ஜீவிப்பது என்பதை தங்கள் சுபாவ இயல்பிற்கு மிகவும் எதிரான ஒன்றாக உணர்வதில்லை. மேலும் பிற்காலங்களில் இவர்கள் தொடர்ச்சியான சுய கட்டுப்பாட்டின் காரணமாகவும் சுய அடக்குதலின் காரணமாகவும் பலமான குணலட்சணத்தை பெற்றிருப்பார்கள். மேலும் நீண்ட காலமாய் தேவனுடன் நெருங்கி காணப்பட்டதின் ஆசீர்வாதமான அனுகூலங்கள் மற்றும் அவரது வார்த்தைகள் மற்றும் அவரது கிருபையான ஏற்பாடுகளின் வழிநடத்துதலின் ஆசீர்வாதமான அனுகூலங்கள் அனைத்தையும் அடைவார்கள். தேர்வு நாட்கள் வராததற்கு முன்பு உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகளை நினை என்ற அறிவுரை எவ்வளவு ஞானமுள்ளதாய் காணப்படுகிறது. வாலிப பிராயத்திலே தன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து தன் பாதைகளை அவர் வழிநடத்தும்படியாக அவரை நம்பினவர்களுக்கு கசப்பான ஏமாற்றம் மற்றும் விரக்தியின் அந்த பொல்லாத நாட்கள் ஒருபோதும் வருவதில்லை. கர்த்தருடைய வழிகள் இன்பமான வழிகள் மற்றும் அவரது பாதைகள் சமாதானமானவைகள் ஆகும். கர்த்தருடைய வழிகள் எவ்விதத்திலும் சுலபமான எளிமையான வழிகள் அல்ல. ஆனாலும் அவை எப்போதும் இன்பமானவைகளும் சமாதானமானவைகளும் ஆகும். ஏனெனில் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னவர் ஆறுதல் படுத்துவதற்கும் ஆசீர்வதிப்பதற்கும் எப்போதும் கூடவே காணப்படுகின்றார். எபிரேயர் 13:5. அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு, அவரது நோக்கத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுமானவர்களுக்கு சகலத்தையும் நன்மை தேர்வாய் செய்ய பண்ணிடுவதற்கு எப்போதும் கூடவே காணப்படுகின்றார். அர்ப்பணம் பண்ணியுள்ளவர்களாக காணப்பட்டு தங்கள் பராமரிப்பின் கீழ் குழந்தைகளையும் வாலிபர்களையும் பெற்றிருப்பவர்கள் தங்கள் சொந்த அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியங்களின் செல்வாக்குகள் பிள்ளைகளை சுற்றி காணப்பட செய்வதன் மூலம் தாங்கள் அறிந்திருக்கும் சத்தியத்தினாலும் தங்கள் அனுபவங்களினாலும் கணிப்பினாலும் கொடுக்க முடிகிற அத்தகைய அறிவுரைகளை கொடுப்பதன் மூலம் அவர்களது நடத்தையை வணங்கிடும் விஷயத்திலும் அவர்களை கிறிஸ்துவுக்கு நேராய் வழிநடத்திடும் விஷயத்திலும் அதிகம் செய்ய வேண்டியவர்களாய் இருக்கின்றனர். இத்தகைய பிரயாசங்களானது சரியாய் செய்யப்பட்டால் இது வாலிபர்களில் வீணாய் போய்விடுவதில்லை. உங்களது முன்மாதிரி மற்றும் போதனைகள் மூலம் அர்ப்பணிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கும் உலகத்தாருக்கும் இடையில் எத்தனை தெளிவாய் வரையறை உள்ளதென்பதையும் உலகத்தோடு எந்த இணைந்து போகுதலும் இல்லை என்பதையும், அதாவது கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது உலகத்தையும் அதன் ஆசைகளையும் அதன் களிநாட்டங்களையும் அதன் இன்பங்களையும் தோழமையையும் துறந்து விடுவதாய் இருக்கும் என்பதையும் பிள்ளைகள் காண்பார்களாக. உலக பிரகாரமான இன்பங்களில் ஒன்றுமே இல்லை என்பதை அவர்கள் காண்பார்களாக. மேலும் மாய்மானங்களை நாடி தேடி செல்கிறவர்கள் அடையும் அதிருப்தி மற்றும் அமைதியின்மை குறித்தும் கிறிஸ்துவை பின்பற்றும்படிக்கு உலகை விட்டு வந்தவர்களின் சந்தோஷமும் சமாதானமும் குறித்தும் பிள்ளைகளுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை எப்படி கிருபையாய் வழிநடத்தினார் என்பது குறித்தும் நம் ஜீவியத்தினுடைய பல்வேறு திருப்புமுனைகளில் எங்கெல்லாம் நல்ல மெய்ப்பனுடைய அன்பான கோளானது தவறான பாதைகளில் அலைந்து திரிவதிலிருந்து நம்மை காத்து கொண்டது என்பது குறித்தும் ஒரு காலத்தில் எப்படி நாம் இப்படி அலைந்து திரிந்து கொண்டிருந்த போது அவரது இரக்கமானது பரிவோடு நம்மை தேடி வந்து நம்மை திரும்பவும் மந்தைக்குள் கூட்டிக் கொண்டு வந்தது என்பது குறித்தும், எப்படி அவர் நம்மை தீமை நின்று பாதுகாத்தார், எப்படி துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தினார், அவரது ரட்சிப்பின் சந்தோஷங்களினால் தாகம் கொண்ட நம் ஆத்துமாக்களை திருப்திப்படுத்தினார், அவரோடு கூட நம்மை பரலோக ஸ்தலங்களில் உட்கார பண்ணினார் என்பது குறித்தும் மற்றவர்களிடம் கூறிடுவதும் உதவிகரமாக இருக்கும். இந்த உலகத்தின் அற்பத்தனமான காரியங்களினால் மனமானது கவரப்படுவதற்கு முன்னதாக அது எளிமையாக ஞானமுள்ள அன்புள்ள இருதயங்களினால் வழிநடத்தப்பட முடியும். மேலும் சில வருடங்களுக்கு பின்னர்
ஆண்டவருக்கு துதி உண்டாகும் அளவுக்கு ஐஸ்வர்யமான அறுவடையை கொண்டு வந்திடும். இத்தகைய விலையேற பெற்ற வாய்ப்புகளானது யாராலும் தொலைத்து போடப்படக்கூடாது. எனினும் வளர்ந்து வரும் சந்ததியினருக்கு அறிவுரை வழங்கிடும் குறைவான முக்கியத்துவம் உடைய இந்த வேலையை செய்வதற்காக என்று இந்த யுகத்தில் முதிர்ந்த கோதுமை மணிகளை அறுவடை பண்ணிடும் மகா பெரும் வேலையிலிருந்து பரிசுத்தவான்களை விலக பண்ணிடுவது எங்களது நோக்கமல்ல. மாறாக அநேகரால் கவனிக்கப்பட தவறும் வழியோர சாக்கியங்களை சுட்டிக்காட்டுவதே எங்கள் நோக்கமாகும். அநேகம் அர்ப்பணிக்கப்பட்ட பெற்றோர்கள் இந்த சாக்கியங்களை தினந்தோறும் பெற்றுக் கொண்டவர்களாய் இருக்கின்றனர். வாலிபர்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்திட முடியாது. அல்லது அவர்கள் ஆவிக்குரிய நாட்டங்கள் எதுவும் கொண்டிருக்க மாட்டார்கள் எனும் தவறான எண்ணத்தின் காரணமாக அநேகர் தங்களோடு தொடர்புக்குள் வரும் வாலிபர்கள் முன் தங்கள் வெளிச்சத்தை பிரகாசிக்க மறந்து போய் விடுகின்றவர்களாக இருக்கின்றனர். முதலாவதாக வாலிபர்கள் உலகத்தோடு கூட பெருமை, பேராசை, அர்த்தத்தனங்கள், அறிவீனமான காரியங்களில் உள்ள பந்தயத்தில் ஓடிட வேண்டும். பின்னர் அவர்கள் தேவனிடத்தில் மனம் மாற்றப்பட வேண்டும் என்று எண்ணிடுவது மகா தவறாகும். வாலிபர்களை தங்களது பராமரிப்பின் கீழ் பெற்றிருப்பவர்களின் கடமையாவது இத்தகைய செல்வாக்குகளிலிருந்து கூறுமான மட்டும் பாதுகாத்திட முற்படுவதும் உலகமானது அதன் கவர்ச்சிகரமான கண்ணிகளை இவர்களுக்கு முன் விரித்திடுவதற்கு முன்னதாக இவர்களது நாட்டங்களையும் நம்பிக்கைகளையும் தேவனில் மையம் கொள்ள செய்திட இவர்களுக்கு உதவிடுவதும் ஆகும். தங்கள் இருதயங்களை தேவனுக்கு கொடுத்தவர்களும் தினந்தோறும் இயேசுவை பின்பற்றிட நாடுகின்றவர்களுமான அருமையான சிறு பிள்ளைகள் மற்றும் வாலிபர்கள் அனைவருக்கும் காவல் கோபுரத்திலிருந்து நாங்கள் வாழ்த்துதல் சொல்லி அனுப்புகிறோம். இயேசுவை அன்பு கூறுகிறவர்களாகவும் இயேசுவை அன்பு கூறாத அல்லது அவரை பிரியப்படுத்த முயற்சித்திடாத மற்ற பிள்ளைகள் மத்தியில் இயேசுவிற்காய் நிற்பதற்கு வெட்கப்படாதவர்களாகவும் ராஜ்யத்தின் நற்செய்தியினை தங்கள் சக மாணவர்களிடம் கூறுகையில் அவர்களால் வினோதமானவர்களாக கருதப்பட்ட போதிலும் அவர்களால் நகைக்கப்பட்ட போதிலும் தைரியமாகவும் தேவனுக்கு உண்மையாகவும் காணப்பட்டவர்களாகவும் இருக்கும் மிக சிறு பிள்ளைகள் சிலரை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உலகையும் அதன் ஆசைகள் இன்பங்களை தைரியமாய் துறந்தவர்களாக இருந்து கர்த்தருக்கென்று தங்கள் ஜீவியங்களை அர்ப்பணம் பண்ணியுள்ள மிக உண்மையுள்ளவர்கள் மத்தியில் காணப்படும் சில வாலிபர்களை கண்டு நாங்கள் களி கூர்ந்திடுகின்றோம். எங்களுடைய அலுவலகத்தில் உதவி செய்கின்ற சிலரும் வெற்றிகரமாய் ஊழியம் புரியும் தொகுதி விநியோகிப்பாளர்களில் அநேகரும் வயதில் இளையவர்களாகவே காணப்படுகின்றனர். நல்ல வேலையானது ஆழமாகவும் விரிவாகவும் தொடர்வதாக கர்த்தருடைய ஊழியங்களில் பெரிதும் உதவப்படுகிற வாய்ப்புகளிலும் நீண்ட ஆயுள் காலங்களிலும் வாலிபர்கள் களி கூறுவார்களாக. வயது வந்தவர்கள் இந்த பகற்காலத்தில் தைரியமாயும் ஞானமாயும் கர்த்தருடைய சேனையில் தனித்திறனில் உள்ள போர் வீரர் என வீரமாய் வேலை செய்பவர்களாக வயதான யாத்திரிகர்கள் திவ்ய சத்தியம் எனும் கோயில் மீது சாய்ந்து அதன் உறுதியில் களி கூர்ந்து மற்றவர்களுக்கு வெளிச்சமாக நிற்பார்களாக. மேலும் ஓட்டத்தின் இறுதியில் நல்ல ஒரு போராட்டம் போராடினேன், விசுவாசத்தினை காத்துக்கொண்டேன் என்று சொல்ல முடிகிறவர்களாக இருப்பார்களாக. ஆமென்.